ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் வந்து சிமிலரான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸே கொடுக்கல. ஸோ இது சிமிலரான்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, ஏபிசி அப்படின்ற ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், ஏடிஇ அப்படின்ற ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணனும்னா, ஒன்னு அதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம், இல்லனா அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ட்ரையாங்கிளுடைய நேம் எடுத்து எழுதிக்கலாம். எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம், ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்து எழுதிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ. நீங்கள் ஆர்டர் வந்து மாற்றக்கூடாது. சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே டைரக்ஷனில் தான் நீங்கள் இன்னொரு ட்ரையாங்கிளையும் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இப்படி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி தான் எடுக்கணும், மாற்றக்கூடாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு இங்கே ஆங்கிள்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ சைட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு எடுக்கிறோன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் எடுக்கணும், அது ரெண்டும் பையில் எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஏபி பை ஏடி அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் டு, இப்போ செகண்ட் ரெண்டு எடுக்கிறோன்னா இங்கேயும் செகண்ட் ரெண்டு தான் எடுக்கணும், ஸோ பிசி பை டிஇ. இப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ஏசி பை, இங்கேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏஇ. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும். இப்போ பாருங்கள், வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஏபி, ஏபியுடைய வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் ஏபி இல்லையா, நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து இது வரைக்கும் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 3+5 எழுதிக்கலாம். பை ஏடி, ஏடி பார்த்திங்கன்னா நமக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட் பிசி பாருங்கள், பிசி வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. அதே மாதிரி டிஇ பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு கொடுக்கல. ஸோ இது நம்ம எழுத தேவையில்ல, ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல் தான், அதனால் இதை விட்டுடலாம். இப்போ இதுக்கு வரலாம். ஏசி, ஏசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் ஏசி கிடைக்கும். 2+3 1/2 எழுதிக்கலாமா? பை ஏஇ, ஏஇ பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும், பை 3 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 3 6, 6+1 7, அப்போ 7/2 நமக்கு இதுக்கு கிடைக்கும். ஸோ 2+7/2 நமக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன், 2+ இது வந்து 7/2 ஆகிடும். இப்போ இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம், இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தால் தான் இதை நம்ம ஆட் பண்ண முடியும் இல்லையா. 2 1s are 2, இதுதான் எல்சியமாக இருக்க முடியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 2 2s are 4, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 7s are 7, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 11 வரும், பை 2 வரும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11/2 கிடைக்குது. இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 2 இங்கே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, 8/3 இருக்கும். இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன ஆகணும், அப்படியே இப்படி கீழே வந்துடும். இதுவும் டினாமினேட்டர் தானே, ஸோ இது அப்படியே இப்படி கீழே வந்துடும். இல்லைனா நீங்கள் வேறு எப்படி போடலான்னா, இந்த 11/2 இந்த இங்கே இருக்க பற்றி அந்த டிவைடடுக்கு பதிலாக நம்ம இன்டூவாக மாற்றிட்டு இதை ரெசிப்ரோக்கில் போடுவோம். 2 என்ன அர்த்தம், 2/1 அர்த்தம். அப்போ ரெசிப்ரோக்கில் எப்படி எழுதுவோம், 1/2 எழுதுவோம். பாருங்கள், 11/4 கிடைக்குது. அதே தான் இந்த 2 இங்கே வந்தால் நமக்கு 4 ஆகிடும். ஸோ 11/4 வந்துடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இது 8/3, இது 11/4, ரெண்டுமே வந்து என்ன வந்திருக்கு நமக்கு, நாட் ஈக்குவல் டுன்னு வந்திருக்கு. அதனால் என்ன சொல்லலாம்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் சிமிலர் அப்படின்னு எழுதிக்கலாம். Given triangles are not similar. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்
கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நமக்கு சைட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது ஈஸியாக ஆங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ணிட்ட முடியும். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே போதும், மூணாவது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே ஏஏ சிமிலாரிட்டி படி இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். பாருங்க இங்க என்னென்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. பெரிய ட்ரையாங்கிள் பாருங்க, ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுக்குள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு பிக்யூசி அப்படின்னு. ஸோ அது ரெண்டுமே எடுத்து எழுதிக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இங்கே எப்படி நீங்க எடுத்தீங்களோ அதே மாதிரி டைரக்ஷன்ல தான் நீங்க எடுக்கணும். பிக்யூசி மாத்தக்கூடாது அது. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சி அப்படின்ற ஆங்கிள் வந்து கொடுக்கல. ஆனாலும் இது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இது வந்து காமனாக இருக்குது. இந்த சி அப்படின்றது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஏபிசி இதுலேயும் இந்த சின்ற ஆங்கிள், அதே மாதிரி பிக்யூசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலும் இதில் சின்ற ஆங்கிள் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ எப்படி எழுதலானா ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இங்கே என்ன எழுதிக்கலாம்? காமன் அப்படின்னு எழுதிட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டே போதும். ஏஏ சிமிலாரிட்டி படி இது சிமிலர்னு சொல்லிடலாம். இன்னொரு ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி அப்படின்ற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பீனா இந்த ட்ரையாங்கிள் அதோடைய பிளேஸ் என்ன? இங்கே பீனா இங்கே அதோடைய பிளேஸ் வந்து கியூவில் இருக்குது. அப்போ இந்த பியும் கியூவும் தான் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு அது பிக்கு எது ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும்னா இங்கே செகண்ட் பிளேஸில் பி இருக்குன்னா இங்கேயும் செகண்ட் பிளேஸில் கியூ இருக்குது இல்லையா? ஸோ அப்போ பியும் கியூவும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்போ நமக்கு கியூ வந்து தெரியாது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு 110 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு இந்த கியூ என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 110 கொடுத்துட்டாங்கன்னா இது எவ்வளோ இருக்கும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 180லேருந்து இந்த 110 மைனஸ் பண்ணிட்டா இந்த கியூடைய ஆங்கிள் வந்து நமக்கு கிடச்சிட்டோம். ஸோ இது எப்படி எழுதலான்னா நம்ம பிக்யூசி அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள் பிக்யூசி தான் இந்த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பிக்யூசி கண்டுபிடிக்கணும்னா இது ஃபுல்லாக சேர்ந்து 180 டிகிரியாக இருக்கும். இது வரைக்கும் நமக்கு 110 கொடுத்ததுனால 180லேருந்து அந்த 110 டிகிரியை நம்ம சப் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 70 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ கியூ வந்து நமக்கு 70 கிடைச்சிருச்சு. அப்போ பியும் 70 தெரியும். அப்போ பியும் கியூவும் ஈக்குவல்னு சொல்லிடலாமா? இப்போ பி எப்படி எழுதலாம்? பி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள் பி நடுவில் இருக்குது. அப்போ இதே அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? ஆங்கிள் ஏபிசி. அதே மாதிரி கியூ நடுவில் வர மாதிரி எழுதணும். கியூ நடுவில் தானே இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? ஆங்கிள் பிக்யூசி. ரெண்டுமே எவ்வளோ இருக்குது நமக்கு? இதுவும் 70 இதுவும் 70. அப்போ 70 டிகிரின்னு எழுதிக்கலாமா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர் அப்படின்றதுக்கு இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணணும். ட்ரையாங்கிள் பிக்யூசி இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. ரீசன் என்ன சொல்லணும்னா ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. சிமிலாரிட்டி. இப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 தான் எடுக்கணும். அப்போ ஏபி பை பிக்யூ எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் 2 எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பிசி. அதே மாதிரி இங்கே செகண்ட் 2 கியூசி. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசி பை இங்கேயும் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பிசி இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் ஏபி ஏபியுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிக்யூ. பிக்யூ வந்து நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ். ஸோ அங்கே எக்ஸ்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி. பிசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் 3+3 இங்கே போட்டுக்கலாமா? 3+3 பை கியூசி. கியூசி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஏசி பிசி இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வேல்யூ தெரியாது, ஏசியும் தெரியாது பிசியும் தெரியாது. ஸோ இதை நம்ம போடவே தவிர அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த 5/x அப்படியே இருக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 6 வரும். இங்கே பை 3 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? 3 டேபிளில் இது 1 இது 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணும்? எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். இது இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த 2 வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே பை 1 தானே இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா எக்ஸ் தான் நமக்கு வேணும், அதனால தான் நான் இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே வந்துடும், நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? இது
மல்டிப்ளைல இருக்கிறது சைடு வரும்போது டினாமினேட்டர்ல வரும். அப்ப 5/2 வந்துடும். ஓகே, சோ 5-ஐ 2-ஆல டிவைட் பண்ணிக்கலாம். சோ 5 இதை 2-ஆல டிவைட் பண்ணும்போது 2 2s 4 வருமா, பேலன்ஸ் 1 வரும். இப்ப நான் பாயிண்ட் வச்சு இங்க ஜீரோ சேர்த்துக்கிறேன். அப்ப 5 times வந்து 10 கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு கிடைக்குது நமக்கு, 2.5 கிடைக்குது. அப்ப x = 2.5 போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எந்த யூனிட்ஸும் கொடுக்கல, சென்டிமீட்டர் மீட்டர் எதுவுமே கொடுக்கல. சோ 2.5 மட்டும் போட்டா போதும். சோ அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.